எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பாடலாம் படிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, இந்த நாள்ல கூட நாம வந்து போஸ்ட்லர்களை குறிச்சு படிச்சோம் இல்ல, அது தொடர்ச்சியா இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது தகப்பனே, நீர் அப்போஸ்தலரை அழைத்த நோக்கத்தை என் தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. பிள்ளைகள் கூட தகப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான கிருபைகளை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா? Fishers of men. Fishers of men. Okay. சரி, அதனுடைய வசனத்தை முதல்ல படிச்சுது, அப்புறம் அதை பார்த்து சொல்லுவோம். Matthew 4:19. Come follow me, I will make you fishers of men. Matthew 4:19. சரி, Matthew 4:19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு இயேசு சுவாமி சொல்றார். எல்லாரும் என்ன சொல்றாரு? பின்னே வாருங்கள் அப்படிங்கிறாரு. இதனுடைய சம்பவத்தை நம்ம மார்க் எழுதின புத்தகம் 3:13-15 இருக்கிற உள்ள வசனங்கள்ல பார்க்கலாம். முதல்ல ஆங்கிலத்துல படிச்ச பிறகு நான் தமிழ்ல படித்து உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். Mark 3:13-15. Jesus went up on a mountain side and called to him those he wanted, and then came to him. He appointed 12, designated them apostles, that they might be with him, and that he might send out to preach and to have authority to drive out demons. The 12 apostles. Mark 3:13-15, 3 வசனங்கள். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். சரி, இந்த வசனத்துல நாம என்ன பார்க்கறோம் தெரியுமா? இயேசு வந்து மலையின் மேல் ஏறி, இயேசுக்கு பின்னால நிறைய ஜனங்கள் வந்துகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர்லாம் குணமாக்கினார். அதனால அப்படியே வந்து மலை மேல ஏறி அவருக்கு சித்தமானவர்களை யானெல்லாம் முன் குறித்தாரோ அவங்களெல்லாம் கூப்பிட்டார். மலை மேல கூப்பிட்டார், அவங்களை வரவழைத்து அவங்க எல்லாம் அங்க வந்த பிறகு 12 பேரை 12 யார் அவங்க? அப்போஸ்தல்ஸ். 12 சீஷர்கள் தமிழ்ல, சரியா? அந்த 12 பேரை மாத்திரம் கூப்பிடுறாரு அவரோடு கூட இருக்கும்படி. அந்த இடத்துல வசனத்தை பார்த்தா, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும். ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு? That they might be with him. ஆமா. அடுத்து பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். இப்ப இயேசு சுவாமி என்ன பண்ண போறாரு? அந்த 12 பேர்களை மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ண கூட்டிட்டு போறாரு, சரியா? ப்ரீச் பண்றதுக்கு அவங்க எல்லாம் ஆயத்தப்படுறாங்க அந்த இடத்துல. சரி, அடுத்த பாயிண்ட் என்னன்னா, வியாதிகளை குணமாக்கி, டு ஹீல். அது ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி இல்லையா, ஹீலிங் மினிஸ்ட்ரி. அதுவும் அந்த சீஷர்கள் செய்ய போறாங்க. அந்த 12 பேரை விசேஷமா அழைத்து அவர் தம்மோடு இருக்கவும், அவரோடு கூட இருக்க போறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல இருப்பாங்க. அப்புறம் வியாதிகளை குணமாக்கவும், அடுத்து பிசாசுகளை துரத்தும்படி. பிசாசு பொசஸ்டா இருக்கவங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்கள அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அத்தாரிட்டி கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார், சரியா? அவர்களை அதுக்காக அவர் ஏற்படுத்தினார். இந்த 12 பேர் யாருன்னு நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? The names of the apostles படிச்சோம். நீங்க எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா அந்த பாட்டை? அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணியிருந்தா நீங்க அழகா அந்த பேர்கள் எல்லாம் சொல்லலாம் இல்லையா? சோ அந்த 12 பேர் விசேஷமான, அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு ஆண்டவர் கூப்பிடுறதுல. இது ஒரு முக்கியமான காரியம். நீங்க யோசிச்சிருப்பீங்க, எதுக்காக நம்ம 12 சீஷர்களுடைய பேரை மாத்திரம் படிச்சோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம். அவர்களுக்கு அந்த பர்பஸ், அவங்க 12 பேருக்கு மேல அவர் எவ்வளவு க்ளோஸ் ஆயிருந்தாங்க, அவங்க என்ன காரியங்களை செய்ய அவர்களை ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கறது தான் உண்டு.
சரியா? அப்போ அவர்கள் சில பேர் மீனவர்களாக கூட இருந்தாங்களாம். அந்த பாட்டு நம்ம இப்ப பாடுவோமா, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். நீங்க இனி மீன் பிடிக்க போறது இல்ல, மனுஷர்களை எனக்காக பிடிக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிருக்காரு. பாடுவோமா? சரி. I will make you fishers of men, fishers of men, fishers of men. I will make you fishers of men if you follow me. If you follow me, if you follow me, I will make you fishers of men if you follow me. Hear Christ calling, come unto me, come unto me, come unto me. Hear Christ calling, come unto me, I will give you rest. I will give you rest. I will give you rest. Hear Christ calling, come unto me, I will give you rest. Sorry, Nathan, in the session, will jabam padi mudikittuma? Dear God, we live for those who love us, whose hearts are kind and true. For the heaven that smiles above us and awaits our spirits too. For all human ties that bind us, for the task our God assigned us, for the bright hopes left behind us, and the good that we can do. In Jesus' name we pray. Amen. Hi children.